செக்கும் நம்ம சேனல் பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஜுகேஷனுக்கான எல்லா அப்டேட்டும் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வந்துருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் க்ளியராக பேச போகிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிருக்கு ப்ரோ என்ன ப்ரோ வச்சு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க ஆமாம் அது வந்து நான் போன வீடியோலாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து வந்து ஒரு சில அப்டேட்டும் பண்ணேன் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் சொன்னேன் பட் லக்கிலி என்னென்ன தெரியல லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோக்கு வந்து ஆனாக இருந்தது பட் இதுக்கும் ஆனாக இருக்கும்னு நான் எனக்கு நம்புகிறேன் ஓகே வாங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் சார் ஓகே ஸோ அவர் வந்து சொன்னார் சி சிஎம் தான் முடிவெடுப்பார் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது என்ன தான் எதிர்கட்சிகள் மாற்றும் ஸோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் ஸோ நாங்கள் ஒரு பொறுமையாக தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் வந்து சிஎம் எப்பப்பா முடிவு பண்ண முடிவு பண்ணுவார் ஊரடங்கு தலைவர் பண்ணும்போது தான் சொல்லுவாரோ இல்லை அதுக்கு முன்னாடி எதாவது அப்டேட் வருமா ஸோ அந்த மாதிரி அப்டேட்டுகள் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி கொரோனா சுச்சுவேஷன் நாலு நாள் குறைஞ்சிட்டே இருந்தாலும் ஜனவரி மாதம் வந்து இந்தியாவுக்கு ஒரு வேக்சின் வரதாக தகவல் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் வரைக்குமே காலேஜ் பசங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் தொடரும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் நைன்த் பசங்கள் வரைக்குமே இல்லை டென்த் லெவல் டுவெல்த் மட்டும் பள்ளிக்கதிரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ நைன்த் டென்த்து பசங்க கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க நீங்கள் ஒரு பக்கம் இருக்கிற வேலையை இது கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து சிஎம் வந்து என்ன ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்து வருது தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் லீவ் வருது இப்போ சப்போஸ் நாங்கள் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே தான் அதுக்கடுத்த தொடர்ந்து இன்னுமே லீவ் விடணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பண்டிகை காலத்தில் கொரோனா சுச்சுவேஷன் எப்படி இருக்குது ஸோ வேக்சின் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரிப்பப்ளிக் டேக்கு அடுத்து இல்லை பிப்ரவரி திறக்கலாமான்னு முடிவு பண்ணிருக்காங்க தகவல் வந்திருக்கு டாட்